கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவுக்கு அநேக விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிலே முக்கியமானவர்களுக்கு ஜனாதிபதி அந்த விழா முடிந்ததும் விருந்தளித்தார். அந்த விருந்திலே ரெண்டு பெரிய இசையமைப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தொழிலிலே போட்டியாளர்களாக இருப்பதனால ஒருவரையொருவர் பார்த்து பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஜனாதிபதி அவர்கள் இருவரோடும் கைகுலுக்கிவிட்டு, எனக்காக நீங்கள் இருவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவீர்களா என்று சொல்லி ஒரு பிரபலமான ஒரு பாடலை அவர்களிடத்திலே சொன்னார். அவர்கள் இருவரும் உடனே தயங்கிவிட்டு, சரி இசைக்கருவிகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பக்கத்து அறையில் இருந்த இசைக்கருவிகளிலே அவர்களால் வாசிக்க முடிந்த சில கருவிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அங்கே இசை கலைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அவர்களும் தங்கள் கைகளிலே இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டார்கள். ரெண்டு பேரும் எந்த ரகசலும் இல்லாமல் ஜனாதிபதி கேட்ட அந்த பாடலை அருமையாக ரெண்டு இசையமைப்பாளர்களும் சேர்ந்து பாடி முடித்தார்கள். அவர்களும் ஒருவருக்கொரு கைகளுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு இசையமைப்பாளரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு, எப்படி உங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய மற்றொரு இசையமைப்பாளரோடு சேர்ந்து அந்த பாடலை எந்த ஆயத்தமும் இல்லாமல் உங்களால் இசைக்க முடிந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இசைக்கென்று சில நியதிகள் உண்டு. ஒரு பாடலின் ராகமும் அதிலே வாசிக்கப்படும் இசையும் ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அந்த பாடலை இசைக்கும் போது தன் பங்கு எங்கே வருகிறது என்று சொல்லி சரியாக அவர் அதை இணைந்து கொள்வார். அந்த பாடல் எங்கள் இருவருக்குமே தெரிந்த பாடல். எனவே எங்கள் கையில் இருக்கும் இசைக்கருவியை அந்த பாடலில் எந்த இடத்திலே வாசிக்க வேண்டும், எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் அப்படியே பாடலை துவங்கின உடனே தன்னுடைய பங்கு எங்கே வருகிறது என்று அறிந்திருக்கிறார்கள். இது எல்லாம் இசையின் நியதி. எனவே இசை அறிந்தவர்கள் எல்லாரும் அந்த ஒருமித்து அந்த இசைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பங்கை நிறைவேற்றுவார்கள். அதுதான் என்று சொன்னார். ஆம், கர்த்தருடைய கையிலே நாம் எல்லாரும் தனித்தனி இசைக்கருவிகள். நாம் எல்லாரும் அவருடைய கட்டடத்திலே கற்கள். நாம் எங்கே இருக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கின்றார். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். ஒரே சபையாக, ஒரே ஆவி உள்ளவர்களாக நடத்தப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன், நாங்கள் இருவரும் ஒரே ஆவி உள்ளவர்களாய் நடந்தோம் அல்லவா என்று சொல்லுகின்றார். 1 Corinthians 12:4-6 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஊழியக்காரர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றும் போது நம்ம இயக்குகிற தேவன் ஒருவர் அல்லவா? சங்கீதம் 34:3, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆம், சங்கீதக்காரன் அவன் ஒருமித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரே இருதயம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்மை அழைக்கின்றான். இந்த நாளிலும் நாம் ஒருவரையொரு குற்றம் சாட்டாமல், ஒருவருக்கு விரோதமாய் ஒன்றை பேசாமல், கர்த்தருடைய பணியிலே நாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டவர்களாய், நமக்குள்ளே ஒருமைப்பாட்டின் ஆவி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.